இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கும் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலைவெளியிலும் கர்த்தருடைய நாமத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை ஆச்சரியமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். எனவே நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை சொல்லுவோம். நன்றி சொல்லி பாடுவேன், நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. கடந்த நான் முழுவதுமே கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதுமே கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே. நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, நடத்துகிறவரே, நடத்துகிறவரே, வாழ்வு செய்பவரே. எதிராய் வந்து எழும்பினாள் எரிவோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாள். தேனைய கத என்னை செல்கிறா என்றுமே நான் பயப்படினே. தேனையில் கத்த என் முன்னை செல்கிறா எதற்குமே நான் பயப்படினே. நீர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து
நாதன் இயேசுவை போற்றிடுவே நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே உங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே நீங்க நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் இறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியால் என் உள்ளம் இறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே பாட்டு சொல்லலாமா நீங்க நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே ஓ நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே கரங்களை தட்டி காத்திருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா ஆமென் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் ஹல்லேலூயா ஆனால் யோபு இப்படியாக சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் மேல் நான் பிரியமாக இருப்பேன் ஹல்லேலூயா அவர் யாரையும் கொல்லுகிற தேவன் அல்ல யோபு கர்த்தர் மேல் இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் யாவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஹல்லேலூயா இந்த செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் கர்த்தர் நன்மைகளை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இரட்டிப்பான நன்மைகளால் இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் ஹல்லேலூயா வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அவைகள் எல்லாவற்றும் நிறைவேறும் ஹல்லேலூயா அவைகள் தாமதித்தாலும் அவைகள் நிறைவேறும் என்று வசனம் சொல்லுகிறது ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற எல்லா தரிசனங்கள் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஸ்தோத்திரம் கழுகுகளை போல சட்டைகளை விரித்து அவர்கள் உயர எழும்புவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருக்காய் காத்திருப்போம் நெடுநாளாய் காத்திருப்போம் கர்த்தர் நம்மளை இருதயத்தெல்லாம் இழைக்க பண்ணுவார் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தரையே நம்பி வாழுவோம் இந்த மாதத்திலும் கர்த்தரை சார்ந்து ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே மனிதர்களை அல்ல ஓ ஸ்தோத்திரம் வர வேண்டிய பணத்தை நான் சார்ந்திருக்கவில்லை நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவரே நான் உம்மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் ஆமென் அவன் நீர்க்கார்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை செய்வதை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் விசுவாசிக்கும் போது அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா ஹல்லேலூயா நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு
உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உயர்த்தி வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கு தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுமை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுமை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. அறிக்கை பண்ணுவோமா? உம்மை தான் எல்லா தேவைகளுக்கும் நம்பியிருக்கிறோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மன்னிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே. மனிதர்கள் முன்பாக, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. தலைகளை தலைகளை உயர்த்துகிறவர்கள் நான் நம்பியிருக்கேன்,
உமக்கே
ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் மகிமைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமைகளை நாம் ஏறெடுப்போம் தொடர்ந்து எங்களை ஆளுகிறீங்க அப்பா எங்களோடு கூட பேசுங்க அப்பா ஆமென் எல்லோரும் உட்காருவோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமுண்டாகட்டும் இந்த ஒன்பதாவது மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் உற்சாகமாக நம்ம இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை ஆராதிப்போம் பின்பற்றுவோம் அவரை சேவிப்போம் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் ஒரு நாமத்தை நாம் கனப்படுத்துவோம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை இந்த மாதத்தில் நமக்கு செய்வாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தொடர்ந்து நம்ம ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்வோம் எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்புறம் திங்கக்கிழமை நமக்கு திங்கக்கிழமை தோறும் நமக்கு அந்த அறிவு போகிற வரைக்கும் ஆராதனை இருக்கும் நமக்கு ஆகவே அதை நீங்கள் மனதிலே கொள்ள முடியும் உங்களை அன்பாய் கேட்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒய்கோஸ் ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருப்போம் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க அவர்களுடைய பேர்களை அந்த கட்டத்துக்குள்ளே அந்த சிலுவை கட்டத்துக்குள்ளே எழுதி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க அவர்களுக்கு கைப்பிரதிகள் இருக்கிறது புதிய ஏற்பாடுகள் இருக்கிறது சுவிசேஷம் அடங்கிய புத்தகம் என்ன செய்கிறது இருக்கிறது அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுங்க அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க உங்கள் வீடுகளில் இயேசு அறியாமல் இருக்கிறவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் இருப்பாங்க அவர்களுக்காகவும் என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் தொடர்ந்து இந்த சுவிசேஷ பணியை செய்துக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து சிலருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவர்களை நிச்சயமாக என்ன செய்வார் தொடுவார் ஆனால் நம் மூலமாக இந்த சுவிசேஷ புறப்படி என்ன செய்யணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் ஒரு நாள் நம்ம செய்துட்டு சூழ்ந்து போயிடக்கூடாது தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் செய்யும்போது ஆண்டவர் பட்டணத்தில் கிராமங்களில் நம்ம வீட்டை சுற்றி மக்கள் மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார் செய்வார் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் பாருங்க பல விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வார்னாலும் பிதாவர் என்ன செய்வார் கனம் உணவார் ஆகவே கர்த்தர் நிச்சயமாக அதுக்குரிய ஆசீர்வாதத்தை பலனை காண கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் நம்ம ஜெபங்கள் வீண் போகாது அதே போல் நம்முடைய கர்த்தரை பின்பற்றுவது சேவிப்பதெல்லாம் வீண் போகாது அவருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிப்பதெல்லாம் வீண் போகாது இந்த ஆத்தும ஆதாய பணியும் என்ன செய்யாது வீண் போகாது அதுக்குரிய பலனை கர்த்தர் இம்மேலையும் மறுமேலையும் நமக்கு என்ன செய்வார் தருவார் அல்லேலூயா ஆக ஒரு சில காரியங்களுக்காக மட்டும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த சுவிசேஷ இந்த வைக்கோ சூழ்நிலைகளுக்காக அப்படி நம்ம உட்காந்து கண்களை மூடி கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரே என் மூலம் அநேக மக்கள் ரட்சிக்கப்படணும் என் மூலம் அநேகர் மனம் திரும்பணும் நீர் எங்களை வல்லமையாக பயன்படுத்தும் உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் இருக்கிறத நாங்கள் சூழ்ந்து போயிடாமல் தைரியமாக நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க எங்கள் விசுவாசிங்க எங்கள் சபைக்கு வருகிற மக்கள் அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை நீ பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என் மூலமாக அநேக மக்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்வீராக ஆமென் சொல்வோம் அப்படி ஆலய வேலைக்காக ஜோம் பண்ணுவோம் கைகளை வேலை மேலே மேலே விட்டு ஜோம் பண்ணுவோம் அன்றுவரே ஆலய வேலைக்காக ஜெபிப்போம் அநேகர் விசுவாசத்தோடு வாக்கு பண்ணியிருக்கிறோம் அதை கொடுப்பதற்கு அநேகருக்கு வாசலை கர்த்தர் திறக்கணும் நல்ல வருமானத்தை கர்த்தர் தரணும் அப்போ சில நாட்களை வாசிக்கும் போது அவை கைகளில் பொருளாதார வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத போது இடங்களை விற்று வீடுகளை விற்று பல காரியங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாக செய்தார் அப்படி மனப்பூர்வமாய் தந்தபோது ஆண்டவர் அங்கே பயங்கரமான காரியங்களை செய்தார் ஆண்டவரை நீர் அப்படியே செய்வீராக ஸ்தோத்திர ஐயா அந்த ஆலய வேலையினுடைய தேவைகளை சந்தியும் ஸ்தோத்திரம் ஐயா வாக்கு பண்ணியிருக்கிற நாங்கள் சேகமாக அது கொடுப்பதற்கு எங்கள் எல்லாருக்கும் வழிவாசியை உண்டாக்குவீராக உண்மையே நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்வீராக இயேசுவி நாமத்தில் ஆமேன் சொல்வோம் இந்த பட்டணத்துக்காக கிராம மக்கள் ரட்சிப்புக்காக நம்ம தேசத்துக்காக எல்லாம் கருத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக எங்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்காக எங்கள் ஊர்களே எங்கள் வீட்டுகளிலே இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் இயேசு அறியாது இருக்கிற மக்கள் அவர்களாம் அசுவையம் அறிந்து கொண்டு ஆண்டவரே ரட்சிக்கப்பட கிருப பண்ணுவீராக கிராமங்களில் பட்டணங்களில் இருக்கிற இருளெல்லாம் விலகி போகணும் ஐயா ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக சிலுவின் அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது இயேசுவி நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் சிறியோர் வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் பெண்கள் ஐஸ்வர்யவான்கள் படித்தவர்கள் படியாதவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தரை தேடி வர உதவி செய்வீராக ஆமென் சொல்வோம் அதே போல் எல்லா விசுவாசிகளும் ஜெபம் பண்ணவும் விசுவாசம் நடித்திருக்கணும் அநேக சபைகளிலே எல்லா ஊழியர்களும் பேசிக்கொள்கிற காரியம் இன்றைக்கு ஜனங்கள் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவது போல வருவது இல்லை என்று சொல்லி நேகர் அப்படி சுவாசிகளும் கூட மூத்த விசுவாசிகள் மூப்பர்கள் பெரிய சபையில் இருக்கிற பெரிய சபை மக்களும் கூட அப்படி அவர்கள் இதுதான் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் கிரியை செய்யணும் எல்லா விசுவாசிகளுக்குள்ளாரும் கர்த்தரை தேடணும் ஆலயத்துக்கு போகணும் என்கிற ஒரு ஆர்வத்தை துடிப்பை சோர்வை வரக்கூடாது அவர்களுக்குள்ள ஆர்வத்தையும் ஆண்டவர் விருப்பத்தையும்
ஆண்டவர் தர வேண்டும். அவர் எல்லா சுபாசி குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒருவொருத்தரும் பின்வாங்கி பெயரிடக்கூடாது. சுபாஷ் நினைத்திருக்கணும், சபையிலே நினைத்திருக்கணும், கனி கொடுக்கணும், வேறு கொள்ளணும். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற போது இருக்கிறது. எந்த விதத்திலையும் அவர்கள் மனம் கலங்கி போய்விடக்கூடாது. அவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. எல்லா விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு ரத்தத்தை உண்மை தெளிக்கிறோம். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், வறட்சிகள், போராட்டங்கள், ஆண்டவரை எல்லா நிலைமையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்குவீராக. இயேசுவின் ரத்தத்தை உங்களை தெளிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து அவர்கள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. வருமானத்துக்கு முறையெல்லாம் உண்டாக்குவீராக. விளைவின வியாதிய நோயாக இருக்கிற மக்களுக்கெல்லாம் சுகத்தை தேவன் தருவீராக. இந்த கொள்ளை நோயில் எங்கள் தேசத்தை பிடிக்காதபடி எங்கள் தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் சொல்வோம். சரி, இப்போ நம்ம ஒரு சில வசனத்தை வாசிப்போம். ஆதியாகம புத்தகம் 26:4 அஞ்சாம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26:4-5 வாசிங்க. ஆதியாகமம் 26:4 சரி. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த போது என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம், நான் உன்னை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். சூழ்நிலைமைகள் நமக்கு பல பாதகமாக இருந்தாலும் ஆண்டவர் அவர் கட்டாயம் எல்லாவற்றை விட மேலானவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். சூழ்நிலை விட மேலானவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படிலாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அவர் நிச்சயமாக என்ன செய்வார் என்றால், ஆபிரகாமுக்கு எப்படி அவர் வாக்கு தத்துவத்தை தந்து அவன் சந்ததியெல்லாம் கர்த்தர் பெருக பண்ணினாரோ, அதே போல் கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தேடுகிற, நம்புகிற, அவரை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பெருக்கத்துக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், தருவார். ஆகவே இந்த வாக்குத்தத்தை வசனத்தை நாம் இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா காரியங்களிலேயும் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், தருவார். சபையிலே வருகிற மக்களுடைய எண்ணிக்கை, அல்லது ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தினுடைய எண்ணிக்கை, ஞானாசை நடக்கிறவருடைய எண்ணிக்கை நிச்சயமாகவே என்ன செய்வார் என்றால் அவர் பெருக பண்ணுவார். அதே நேரத்தில் பொருளாதாரத்துக்குரியதான வழிகளையும் கர்த்தர் நிச்சயமாய் தரப்பார். அதுக்குரிய பெருக்கத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், உண்டாக்குவார். அதே போல் நம்முடைய சுகத்துக்குரிய மற்ற எல்லா காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை என்ன செய்வார், உண்டாக்குவார். கைகளை வை தலையிலே சொல்வார் அல்லேலூயா. இப்போ இந்த பெருக்கமான ஆசீர்வாதத்தை எப்படி இவர்கள்லாம் சுதந்திரித்தார்கள் என்று சொல்லி நம்ம அந்த ஆபிரகாம் எப்படி அதை பெற்றுக்கொண்டான் அந்த வாக்குத்தத்தை அப்படின்ற போது மேலே வாசித்தோம். இந்த ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த போது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருடைய உபதேசத்துக்கு, வசனத்திற்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த பெருக்கத்தை என்ன செய்வார், தருவார். இன்றைக்கு கீழ்ப்படிதலை படுத்தி தான் கொஞ்சம் சுருக்கமாக தியானம் பண்ண போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு காரியத்தை தியானம் பண்ணுவோம். ஆகவே இந்த கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ மத்திய சுவிசேஷத்தில் 4 எப்படியெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று மத்தியிலான சுவிசேஷம் 4:18 22 வரைக்கும் வாசிக்கும் போது அவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. பேதுரு சிலர் மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார், என் பின்னே நீங்கள் என்ன செய்யுங்கள், வாருங்கள், உங்களை என்ன செய்வேன், மனுஷர்கள் பிடிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். உடனே கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்தியிலான சுவிசேஷம் 4:18-19 நடந்து போகையில் சீமோனும் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்றால்
உடனே கீழ்ப்படிந்தார்கள். இப்போ கீழ்ப்படிதலே பல நிலைகள் இருக்குது. உடனே தாமதம் பண்ணாமல் அவர்கள் மறுப்பு தெரிவிக்காமல் அவர்கள் யோசிக்காமல் அல்லது காலம் கடத்தாமல் அல்லது பின்பு கீழ்ப்படியாமல் உடனே கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அம்பரகம் அப்படிதான், நீர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவாயானால் அப்படின்னு 12 அவர் பேசும்போது உடனே என்ன செய்தான், கீழ்ப்படிந்து தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு என்ன செய்தான், போனான். அப்போ தாம் அப்படே போல் ஆபிரகாம் அந்த 22 வாசிக்கும்போது ஈசாக்கை போய் பலி செலுத்த அப்படிங்கிறார். உடனே என்ன செய்தான், அவன் பலிகளை செலுத்துவதற்கு ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு என்ன செய்தான், மலைக்கு கொண்டு போகிறான் இல்லையா. அப்போ உடனே கீழ்ப்படிந்தான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உடனே இவர்களெல்லாம் உடனே கீழ்ப்படிந்தார்கள். அப்போ கீழ்ப்படி உடனே கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் இருக்கும்போது அடுத்துடைய வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். அதே போல் பவுல் வாழ்க்கையில் வாசிக்கும் போது இந்த அப்போஸ்தலர் நடப்பு 24 வாசிக்கும் போது ஆண்டவர் அவனோடு கூட என்ன செய்யும்போது பேசுகிறார். அவன் தாமதம் பண்ணாமல் உடனே என்ன செய்தான், கீழ்ப்படிந்து அந்த பரும தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் என்ன செய்வில்லை, இருக்கவில்லை என்றெல்லாம் சொல்கிறான். அப்போஸ்தலர் 24 வாசிக்கும் போது 24-25 வாசிங்க. அப்போஸ்தலர் நடப்புகளில் 24:24-25 வாசிங்க. வேகமாக ஏடுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 24:24-25 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்தீங்களா, இதை உங்களுக்கு வாசிங்க, இதை கூட பார்த்து வாசிங்க, இதை கூட பார்த்து வாசிங்க. பைபிளில் தேடி கண்டுபிடிக்க முடியலனா, அப்போஸ்தலர் நடபடிகள் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியலனா, இது கூட வாசிங்க. பைபிள் எடுக்காம வரது நல்லது. வாசிக்க மாட்டேங்கிறீங்க, அதை ஏற்றுக்கிட்டு வந்து எதுக்கு. அப்போ சில நடவடிக்கைகள் 24 இப்போ இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அதாவது இவன் உடனே கீழ்ப்படியலை, யார் இந்த பேலிஸ்ங்கிறவன் உடனே என்ன செய்யலை, கீழ்ப்படியலை பாருங்க. ஸ்தோத்திரம். அவன் பவுல் இந்த பேலிஸுக்கு இயேசுவை பற்றி சொன்னான், ஆனால் அவனுக்கு என்ன வந்தது, பயம் உண்டாகிட்டு. ஆனால் உடனே கீழ்ப்படி அவனுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை பாருங்க. ஸ்தோத்திரம். சரி, உபதேசத்தை கேட்கும்போது உடனே கீழ்ப்படிந்தால் ஒரு பலத்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும், இருக்கும். கைகளை வைத்து ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இப்போ யோனா சரித்திரத்தை வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணலாம், கீழ்ப்படி அவனுக்கு என்ன இல்லை, மனதே இல்லை. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஆண்டவர் எங்கே போக சொன்னார் அப்படின்னு நினைவு என்ன செய்தார், போக சொன்னார். அவன் எங்கே புறப்பட்டு போனான், தரிசிசுக்கு புறப்பட்டு போனான் பாருங்கள். அவனை கீழ்ப்படிய அவனுக்கு மனதே இல்லை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆபிரகாம் சரித்திரத்தை வாசிக்கும் போதும், ஸ்தோத்திரம், இந்த சீஷர்கள் வாழ்க்கையிலே வாசிக்கும் போதும் உடனே கீழ்ப்படிந்த போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டாக்கினார். ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்னா, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார். பொருளாதார ஆசீர்வாதத்திலும் பெருக பண்ணினார். வம்சம் சந்ததியும் என்ன செய்தார் என்றால் பெருக பண்ணினார். கைகளை வை தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. இந்த ஈசாக்கபி பலி செலுத்த சொல்கிறாரு, மகனை கொண்டு போய் எப்படி பலி செலுத்துவது அப்படின்னு கூட அவன் யோசிக்காமல் சிந்திக்காமல் உடனே அதற்கும் உடனே என்ன செய்தான், கீழ்ப்படிந்து போறப்பட்டு போனான். இப்போ அங்கேயும் கர்த்தர் பேசுகிறார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல் என்ன செய்வேன், பெருக போறவேன், பூமியின் தூளை போல் என்ன செய்வேன், பெருக போனவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலாக தான் சொல்கிறார், நம்ம ஆமஸ்தோடு ரத்தத்தோடும் என்ன செய்யலை, யோசனை பண்ணவில்லை, நான் உடனே கீழ்ப்படிந்தேன், உடனே கீழ்ப்படிந்தேன் அப்படிங்கிறார். கைகளை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, ஒன்று உடனே கீழ்ப்படிவது சொல்லுங்க. ஞானசானம் வேதம் எடுக்க சொல்லதா, உடனே கீழ்ப்படியணும். ஜபம் பண்ண சொல்லுதா, உடனே கீழ்ப்படியணும். உபவாசம் பண்ண சொல்லுதா, உடனே கீழ்ப்படியணும். வேதத்தை வாசிக்க சொல்லுதா, உடனே கீழ்ப்படியணும். காணிக்கைகள் தசமம் பாகலாம் கொடுக்க சொல்லுதா, உடனே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். உடனே சொல்லுங்க, உடனே. இப்போ நம்ம பல காரியங்களெல்லாம் பேசும்போது தான் ஆண்டவர் சந்தர்ப்பத்தை தருவார். இந்த பேலிக்கிசுக்கு சந்தர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார், தந்தார். திரும்பவும் பவுல் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பத்தை தருவார்.
உடனே கீழ்ப்படிந்தார். நல்லது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இன்றைக்கு கீழ்ப்படியணும். அவர் எதிர்பார்க்கிறது தான் உடனே கீழ்ப்படியணும். சொல்லுங்க, உடனே கீழ்ப்படியணும். ஆமேன். இப்போ உடனே கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? உடனே கீழ்ப்படிந்தால் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம அப்படிலாம் மக்கள் பாருங்கள், இதெல்லாம் பெரிய போராட்டமே இருக்குது பாருங்கள். ஸ்தோத்திரம். பல சூழ்நிலைகளை சுட்டி காட்டி கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான் பல பிரச்சனைகளை குடும்பங்கள் என்ன செய்கிறது, சந்திக்கிறது. நம்ம உடனே கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதி தருவார், அவர் பேசுவார். பாருங்கள், இப்போ சாமுவேலை கர்த்தர் என்ன செய்தார், கூப்பிட்டார். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டான், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். கைகளை வை தலையிலே சொல்லுங்கால. அவன் வந்து எழுந்ததற்கு சோம்பேறிப்பட்டு நம்ம ஏன் எழும்பணும், ரொம்ப களைப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், யாரோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு அவன் தூங்கியிருந்தானா, இந்த வாய்ப்பு அவனுக்கு என்ன செய்திருக்காது, கிடைச்சிருக்காது. தூக்கத்தின் நிலைமையிலையும், கடினமான வேலை தூக்கத்தின் நிலைமையிலேயும் உடனே கீழ்ப்படிந்த போது கர்த்தர் அவனை தான் முதல் பெரிசபா வரைக்கும் தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். இல்லையிலே சத்தமாக சொல்லுங்கள், கீழ்ப்படியாமல் போகப்பனது எது, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைமைகள், சாக்குப்போக்குகள், இது தான் நமக்கு பிரச்சனையை உண்டாக்குகிறது. உடனே கீழ்ப்படிந்தால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இப்போ சீஷர்கள் ராத்திரி பூரா மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அகப்படவே இல்லை, வலையலை இல்லையா. அப்போ உடனே அவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் வலையை கொண்டு போய் என்ன செய்யுங்கள், ஆழத்திலே போடுங்கள் அப்படின்னா. உடனே பேதர்கள் என்ன பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, ராமத்துரு ராத்திரி பூரா என்ன செய்கிறோம், மீன் பிடிச்சி ஒன்று கூட என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை, ஆகிலும் இப்படி வார்த்தையின்படி என்ன செய்கிறோம், இப்படி வார்த்தையின்படியே போடுகிறோம். உடனே போட்டார்கள், வலைய கிளியத்தக்க மீன்கள் அகப்பட கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். நல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். உடனே நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதத்தை என்ன செய்வார், செய்வார். ஆபிரகாம் இன்னொரு அவருடைய சரித்திரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலேயும் உடனே கீழ்ப்படிந்தார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் தசோபாகங்கள் கொடுத்தானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படிந்து ஒன்று மட்டுமல்ல, தேசத்தை விட்டு போகிறது மட்டுமல்ல, எல்லாவற்றிலையும் அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா சொல்லுவா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் என்ன செய்தாருன்னா, அவன் பேரை பேன்மைப்படுத்தினார், அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார், சீமானாய் வைத்தார், திரளான வேலைக்காரர்களை ஒட்டகங்களை ஆடு மாடுகளை என்ன செய்தார், அவனுக்கு கொடுத்தார். அவன் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். கைகளை வைத்து ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். சரி, அடுத்தது பாருங்க, எபிரியர் நிருபத்தில் திருப்பிக்காங்க. எபிரியர் நிருபம் 11:7 வாசிங்க. எபிரியர் 11:7 வாசிங்க. எபிரியர் 11:7 வாசிங்க. எபிரியர் 11:7 வாசிங்க. இப்போ நோவா சந்தேகப்படாம பேலையை உண்டு பண்ணினான். அடுத்து கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் சொல்லுங்க, சந்தேகப்படாமல். அல்லேலூயா. தோமாவே, நீ அவ்விசுவாசமே இராமல் விசுவாசம் உள்ளவன் என்ன செய், இரு. கண்டு விசுவாசிக்கிறன் விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். சந்தேகம் இல்லாமல் 500 நீளத்திற்கு ஒரு பெரிய பேலையை உண்டாக்கினான் இல்லையா. மலையை அவன் பார்த்ததே கிடையாது. எப்படி அந்த போட்டெல்லாம் அது தண்ணீர்களை போகும், அதை பற்றின ஒன்றுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றின ஆண்டவர் அவங்க ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார், நீ போட்டை என்ன செய்ய உண்டாக்கு. அப்போ இவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட பேலையை உண்டு பண்ணினான். அல்லையிலே சொல்லுங்கள், அல்லேலூயா. ஏன்னா அப்போ பண்ணி தான் பெய்யும், பூமி முழுவதும் பண்ணி தான் பெய்யும். ஸ்தோத்திரம். மலை அந்த ஜனங்கள் யாருமே பார்த்ததே இல்லை. ஆனால் அவன் என்ன செய்தான் அப்படின்னா, நோவா அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நான் செய்வேன். சந்தேகப்படவே இல்லை. அவன் பேலையை உண்டு பண்ணினான், அது அவனுக்கு புரோஜனமாக இருந்தது. விசுவாசமாக பேலையை உண்டு பண்ணினான். ஒருத்தர் நம்பலை பாருங்கள், அவன் சொன்னதை யாருமே நம்பலை. 120 அந்த ஜனங்களுக்கு இதை சொன்னான்,
ஆனா ஒருத்தர் கூட என்ன செய்யலன்னா நம்பல. அவனை கேலி செய்தார்கள், பரியாசம் செய்தார்கள், வெளில வந்து வாரி கொண்டு போகுது. அப்ப கூட அவங்களுக்கு என்ன செய்யலன்னா அந்த ஒரு விசுவாசம் என்ன செய்யல, வரவே இல்லை பாருங்க. ஆனா எட்டு பேர் மட்டும்தான், நோவா, நோவனுடைய மனைவி, அவங்க பிள்ளைகள், மருமக்கமாருங்க, இவர்கள் மட்டும்தான் உள்ள எட்டு பேர் மட்டும்தான் அந்த பேழைக்குள் பிரவேசித்தாங்க. கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ சந்தேகம் இல்லாமல் பேழை உண்டு பண்ணினது என்ன செய்தது, எல்லாரையும் உயிரோடு கூட வைத்தது, ஒருவரும் மறிக்கவில்லை. சேம் காம் யாப்பை, இவர்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிறதான ஜனத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லையிலே சொல்வாள் எலோயா, ஒரு பெரிய பெருக்கம் அவருக்கு மூலமாக தான் பல கோடி மக்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறோம். அப்போ சந்தேகம் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும், சந்தேகம் இல்லாமல் கீழ்ப்படைய வேண்டும். சொல்லுங்க எப்படி, சந்தேகம் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்தால் கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்வார், செய்வார். ஒரு குருடம் போய், நீ போய் குளத்தில் போய் சீலவாம் குளத்தில் என்ன செய்ய கழுவு அப்படின்னா, அவன் என்ன பண்ணனா, சந்தேகம் இல்லாமல் போய் தண்ணிக்கும் குருட்டுத்தன்மைக்கும் ஏதாகிலும் ஒரு சம்பந்தம் இருக்குதா, ஊசி போடு கண்ணு தரையினா கண்டாக்டர்கிட்ட போ அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், அது மேலே ஒரு உலகப்புறம காரியங்கள நம்பிக்கை என்ன செய்ய மனுஷனுக்கு இருக்கும். நீ போய் உன் கண்ணு குருடா இருக்குதா, போய் சேற்றை உண்டாக்கி அவர் பூசி சீலவம் குடத்தில் போய் என்ன செய்ய கழுவு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டான். ஆனால் இந்த குருடை நம்பி சந்தேகம் இல்லாமல் போய் கண்ணை கழுவன உடனே கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். கைகளை வை தலையிலே சொல்லுங்க, அல்ல லோய்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அதே போல தான் இந்த லாசுரு கதையும் அப்படி தான் இருக்குது இல்லையா, சந்தேகம் இல்லாமல் கல்லை நீ புரட்டினா அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்ப. சந்தேகம் இல்லாமல் கல்லை புரட்டு, லாசுரு வெளியே என்ன செய்வான், வருவான். உடனே வெளியே லாசுரு வந்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதே போலதான் தண்ணீரை கொண்டு போனவர்கள் சந்தேகம் இல்லாமல் தண்ணீரை கொண்டு போனார்கள். பந்தி இருக்கிறவர்களுக்கு என்ன செய்தார்கள், பரிமாறினார்கள். தண்ணீர் ருசியுள்ள திராட்சை ரசமா மாறிடுச்சு. கையில போய் தலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி சந்தேகம் இல்லாமல் யோர்தான காலை வை என்று சொன்னார்கள். யோர்தான காலை வைத்த உடனே அந்த நதி ரெண்டா என்ன செய்கிறது, பிரிகிறது. கோலை நீட்டு என்று சொன்னால் சந்தேகம் இல்லாமல் கோலை நீட்டினான், கடல் ரெண்டா என்ன செய்கிறது, பிளக்கிறது. சோத்திரம். கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்வா, அல்லேலூயா. சோத்திரம். அங்கே அவ்விசுவாச நிமித்தம் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவர்கள் என்ன செய்யலையா, செய்யவில்லையா. ஒருக்கிற பட்டணத்தில் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கர்த்தர் அங்கே அநேக அற்புதங்கள் என்ன செய்யவில்லை, செய்யவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சுவாசம் உள்ளவனாகிய ஞானசனம் பெரு, அப்பொழுது என்ன செய்வாய், நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமேன். அப்போ உங்கள் விசுவாசமே இனத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் கொண்டு வரும். அப்போ சந்தேகம் இல்லாமல் நோப பேழை என்ன செய்தான், உண்டாக்கினான். கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த எட்டு பேரையும் உயிரோடு கூட காத்தார். சந்தேகம் இல்லாமல் இயேசுவை விசுவாசித்தால் பட்டணத்தை கிராமத்தை வீட்டை ஆண்டவர் கட்டி என்ன செய்வார், எழுப்புவார். ஸ்தோத்திரம். பயம் எங்கே இருக்கோ அங்கே ஒரு காரியம் நடக்காது. அவ்விசுவாசம் எங்கே இருக்கோ அங்கே ஒரு காரியம் நடக்காது. நம்பிக்கையும் விசுவாசமும் எங்கே இருக்கோ அங்கே பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல, சூழ்நிலைகள்லாம் கர்த்தரை நம்பும்படி விசுவாசிக்கும்படி இருக்காது. எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கும், பயத்தை தான் உண்டாக்கும். காற்றும் கடலும் என்ன செய்கிறது, பயங்கரமாய் போட்டை தாக்குகிறது. அப்போ உடனே சீஷர்கள்லாம் பயந்து அவரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு, சொல்லுங்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா, ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா. அதுதான் அவருக்கு ரொம்ப, அதுதான் அவ்விசுவாசம். சொல்லுங்கள், அதுதான் அவ்விசுவாசம். ஏன் அப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி அப்படி இப்படி நிறைய, அதுக்கு பேர் தான் முறுமுறுப்பு. அதெல்லாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவ்விசுவாசம். அப்படி இல்லாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. வெறுமையான சூழ்நிலையிலையும் ஒன்றுமில்லாத நிலைமையிலேயும் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். கடினமான நிலைமையிலேயும் வறட்சியான நிலைமையிலேயும் மனாந்தரமான நிலைமையிலேயும் ஒன்றுமே வருமானமே இல்லாத நிலைமையிலேயும் அடைக்கப்பட்ட நிலைமையிலேயும் இல்லையா உதவியற்ற நிலைமையிலேயும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இழப்பின் நடைவிலேயும் பல சூழ்நிலையிலேயும் நாம் அவரை நம்புகிற நம்பிக்கை இருக்கிறது பார்த்தீங்களா, விசுவாசம் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் பாராட்டுகிறார். அதுக்கு கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்கிறார், செய்கிறார். நோவா காப்பாற்றப்பட்ட காரணம் சந்தேகம் இல்லாமல் கீழ்ப்படிந்தான். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, அடுத்த வசனம் ஆதியாகம் 37:13 வசனத்தை வாசிங்க. ஆதியாகம் 37:13 வசனத்தை வாசிங்க. அதிகம் 37:13 வசனம். உதே போகிறேன் என்றார். இந்த யோசேப்பின் சரித்திரம் பாருங்க. அவனுக்கு அவனுடைய சகோதரர்கள்லாம் ஏற்கனவே அவன் கண்ட சொப்பனத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கோபத்தோடு எரிச்சலோடு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் உண்மை வந்து என்ன செய்வோம், சேவிப்போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான கோபம் அவன் மேலே இல்லையா. 11 நட்சத்திரங்களும் என்னை வந்து வணங்க என்ன செய்தேன் கண்டே அப்படின்லாம் சொல்கிறம்போது அவனுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு இல்லையா. 11 கதிர்கட்டுகளாம் வணங்க நான் கண்டேன் அப்படின்லாம் சொல்கிறான் பாருங்க. உடனே இந்த சகோதரர்கள் யோசேப்பை குறித்து பகையை என்ன செய்திருந்தார்கள், வைத்திருந்தார்கள். ஒரு நாள் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. யோசேப் யாக்கோப் என்ன சொல்கிறான், யோசேப்பை கூப்பிட்டு நீ போய் சகோதரர்களுக்கு இந்த போஜனத்தை என்ன செய், ஆகாரத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாக்கோப்புக்கு தெரியும் அந்த சகோதரர்கள் எல்லாரும் இம்மையில் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. இவனை கண்டா இவனை தொலைச்சிருவாங்க, கட்டாயம் இவனை அடி என்ன செய்திருவாங்க, போட்டுருவாங்க. யோசேப்புக்கும் தெரியும் இவர்கள்லாம் என் மேலே எப்படி இருக்கிறாங்க, பகையாய் இருக்கிறாங்களே, நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. கையில் வைத்த ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தகப்பன் சொன்னதற்கு எப்படி கீழ்ப்படிந்தான், மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தான். சொல்லுங்க, எப்படி கீழ்ப்படிந்தான், உடனே கீழ்ப்படியணும், சந்தேகம் இல்லாமல் கீழ்ப்படியணும், மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். சோத்திரம், அப்பா இப்படி சொல்லிட்டாரே வேண்டா வெறுப்பா அப்படிலாம் அவன் கீழ்ப்படியலை, மனப்பூர்வமாக கீழ்ப்படியிருந்தான். 17 ஆண்டுகள் அவனை கொண்டு போய் துளியெல்லாம் போட்டாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். யாரால் இதெல்லாம் நடந்தது, அப்பாவால் நடந்தது அப்படின்னு அப்பா அம்மாவில் அவன் கசந்து கொள்ளவே இல்லை. இவரால் தான் எனக்கு பிரச்சனை, இப்படிலாம் எங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இவர் என்ன செய்கிறாரு, என்ன போஜனை கொடுக்க போக சொல்கிறாருன்னு சொல்லி அப்பா அம்மாலாம் வருத்தப்படலாம் பாருங்க. ஸ்தோத்திரம். சகோதரர்கள் அவன் கண்டபோது என்ன செய்தான், அவன் கட்டி பிடித்து என்ன செய்கிறான், அழுகிறான். தகப்பன் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாரா என்று அவன் என்ன செய்கிறான், கேட்கிறான். தகப்பனையும் என்ன செய்கிறான், அழைத்து வருகிறான். அந்த எகிப்து தேசத்தில் 70 பேர் புறப்பட்டு போனவர்கள் 10 லட்சத்திற்கு மேலே கர்த்தர் பெருக பண்ணினார். கைகளை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எவ்வளவா ஒடுக்கினார்களோ அவ்வளவா என்ன செய்தார்கள். அப்போ அந்த மனப்பூர்வமாக அன்றைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால 17 ஆண்டுகள் அவனுக்கு வேதனைகள் இருந்தாலும், 17 ஆண்டுகள் அவனுக்கு பயங்கரமான பல பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு நாள் அவன் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததற்கு ஒரு பெரிய பலனை கண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சிறையிருப்பெல்லாம் மாறினது, அவனுடைய வருத்தமெல்லாம் மாறினது, அவனுடைய சஞ்சலமெல்லாம் மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகள் அவை தலையிலே சொல்வாள், அல்லேலூயா. உடனே கீழ்ப்படியணும், அப்புறம் சந்தேகம் இல்லாமல் கீழ்ப்படியணும், அப்புறம் இப்படி கீழ்ப்படியணும், மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமத்தில் யாத்திராகமத்தில் 35:5 வாசிங்க. யாத்திராக 35:5 வாசிங்க. யாத்திராக 35:5. யாத்திராக 35:5. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்போ மனமுள்ளவன் ஸ்தோத்திரம். இப்போ சிறுவில் மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், மனப்பூர்வமாய் இந்த கீழே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காணிக்கைகளையும் கொண்டு வந்து செலுத்தினார்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு. கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இப்போ மன உள்ளவன்கள் எல்லாம் கொண்டு வந்து செலுத்தி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் கட்டி முடித்த பின்பு இந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியும் அதில் ஒன்று ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே தேவனுடைய மகிமை தங்கி இருந்துச்சு. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகும்போது சத்துருக்கள் எல்லாரும் வீழ்ந்து போனார்கள். சத்துருக்கள் மேலே கர்த்தர் ஜெயத்தை தந்தார். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, எப்படி கீழ்ப்படியணுமா? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார்கள் இவர்கள் எல்லாரும். ஆமேன் சொல்லுவா, ஆமேன். இப்போ தாவீது சாலமோனுக்கு என்ன புத்திமதி சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று நாளாகம் 28:9 சாலமோனே, நீ எப்படி கர்த்தரை சேவிக்கணும், இப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும், நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். அப்பா ஜோபம் பண்ணுறாரு, அப்பா உபவாசம் பண்ணுறாரு, அப்பா வேத வாசிக்கிறாரு, அப்போ என்னமோ அந்த காணிக்கை பற்றி மேலே கவரெல்லாம் எடுக்கிறாரு, அதில் காணிக்கையெல்லாம் வைக்கிறாரு, தசவமானம் வைக்கிற, இது நீங்கள் நம்ம முன்மாதிரி மாடல். எலிசபெத்தும் சகரியாவும் முன்மாதிரியாக இருந்தார்கள். கற்பனைகளை கை கொள்வதில், பிரமாணங்களை கை கொள்வதில் மாதிரியாக இருந்தபோது தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசி, நல்ல ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையை, யோவான் அவன் பெயர், கைகளை வைத்து ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இந்த யோவான்ங்கிற தீர்க்க தரிசியை கர்த்தர் அவனுக்கு தந்தார், அந்த பிள்ளையை கர்த்தர் தீர்க்க தரிசியாய் பயன்படுத்தினார். கையை வைத்து ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இந்த கொடுக்கப்படுறதெல்லாம் பாருங்கள், அண்ணல் பாருங்கள், ஒன்றை கொடுத்தா ஒன்றுமே அதுக்கு பிறகு அவளுக்கு இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத விட சந்தோஷமாக மனப்பூர்வமாக என்ன செய்தா அந்த சாமி வேலை தந்தபோது திரும்ப கர்த்தர் என்ன செய்தாருன்னா குழந்தைகளை கர்த்தர் தந்தார். அல்ல சொல்லுங்கள், அல்ல அவள் என்ன சொல்கிறார், ஏன்டா கொடுத்தன்னு வருத்தப்படலை, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமேன். என் இருதயம் மெம்படி செய்கிறது, கர்த்தருக்குள் களி கூறுகிறது, சத்துருக்குள் மேல் பகஞ்சர் மேல் வாய் எப்படி செய்கிறது திறந்திருக்கிறது. இந்த உத்தமமாக நீ கர்த்தரை சேவி அப்படி தான் சொல்லித்தராரு. பாருங்கள் சாலமோன் கிட்ட தாபீது என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, 9 உங்களுக்கு உண்டானது. ஒன்று நாளாகவும் 28:9 ஒன்று நாளாகவும் 28 குமாரனாகிய சாலமோனே அறிந்து அவர் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவை, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு என்ன செய்வி சேவை, அவர் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவை, கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார், நீ அவரை தேடினால் உனக்கு என்ன செய்வார், நீ உத்தமமாய் தேடினால், உற்சாக மனதோடு தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அல்லையிலே சொல்லுங்க, அல்லையிலோ உற்சாகமாய் தேடினார் அவன். பாருங்க, ஏழை விதவை, அவர்கிட்ட இருக்கிற 2 காசு தான், ஸ்தோத்திரம், அப்புறம் போட்டுக்குவோம், இப்போ சாப்பாட்டுக்கு, புரோட்டாக்கு, இட்லிக்கு, சட்னிக்கு, சாம்பாருக்கு எல்லாம் வச்சுக்குவோம், அப்புறம் காசு கிடைக்கும் போது என்ன செய்துக்கலாம், எல்லாம் ஒட்டு மொத்தம் சேர்த்து போட்டுக்கலாம், அப்படிலாம் அவன் பிளான் பண்ணலாம். பாருங்க ஸ்தோத்திரம், இருக்கிறது போட்டிட்டு போயிட்டு வருத்தப்படலை அவர், சந்தோஷமா அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவளை பாராட்டி பேசுகிறார். கைகளை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். காலாகாலமாய் இதுதான் சத்தியம், இன்றைக்கும் இதுதான் சத்தியம், நாளைக்கு இதுதான் சத்தியம், இந்த சத்தியம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். நீ உற்சாகமாய் மனதோடு நீ அவரை சேவி, அவர் உனக்கு தென்படுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்னென்றைக்கும், நீ இந்த உபதேசத்தை, அந்த வசனத்தை சத்தியத்தில் மறந்துட்டீன்னா உன்னை என்னென்றைக்கு என்ன செய்திருவார், கைவிட்டுருவார். ஸ்தோத்திரம். நீ உற்சாக மனதோடு செய்யணும். இப்போ இவங்கெல்லாம் சூழ்நிலைகள்லாம் சுட்டி காட்டில் பாருங்கள், உடனே இதை செஞ்சாங்க, கர்த்தர் உடனே கீழ்ப்படிந்தாங்க. மலையெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது, இவ்வளோ காஸ்ட்லியான வேலை போட்டு, இவ்வளோ காஸ்ட்லியானது விட்டுட்டு உடனே எப்படி போகிறது, இதுக்கெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படிலாம் சொல்லலை, இம்மிடியட்டாக கீழ்ப்படியிருந்தாங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை பயத்தினால சத்தமாக அல்லையிலே சொல்லுங்கள், அல்லையிலோ சந்தேகம் இல்லாமல் என்ன செய்தாங்க, கீழ்ப்படியிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாக என்ன செய்தாங்க, கீழ்ப்படியிருந்தாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம சொல்லி ஜெபத்தில் நம்ம நடத்துவோம். 1 Samuel 3:8-9 வாசிங்க. 1 Samuel 3:8-9. இப்போ மன சஞ்சலம் இல்லாமல் கீழ்ப்படிந்தான். சொல்லுங்க சாமுவேல் எப்படி கீழ்ப்படிந்தான், என்னடா தூக்க நேரத்தில் போய் இவரு இந்த கலவனுக்கு ஒரு வழியே இல்லை, யானை யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிறது ஏழி தான் இருக்கிறாரு,
போய் போய் கேட்குற கூப்பிட்டியா கூப்பிட்டியான்னு கூப்பிட்டுட்டு இப்போ இல்லைங்கிறாரு. சோத்திரம், இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன், தூங்குறவங்க கூட டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு சஞ்சலம். ஆல் நைட் ப்ரேயர்னா எப்படி இருக்கு நமக்கு? சஞ்சலமாக இருக்கும். என்னடா ஆல் நைட் ப்ரேயர், ஸ்தோத்திரம், நல்லா தூங்குனா பரவாயில்ல. அதிகால ஜோபம் ஆராதனை, என்ன அதிகால ஆராதனை? கொஞ்ச நேரம் நல்லா 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கினா பரவாயில்ல. சாமுவேல் சஞ்சலப்படலை. சொல்லுங்கள், சாமுவேல் சஞ்சலப்படலை. என்ன உபவாச ஜபம்? சஞ்சலப்படலை. ஸ்தோத்திரம், சஞ்சலப்படாமல். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் சொல்லும் கர்த்தாவே, அந்த ராத்திரி நேரத்திலையும் கைகளை வைத்து ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் ஸ்தோத்திரம். நேற்று வரைக்கும் கடினமான வேலை, இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் ஆராதனை. சரீர் என்ன சொல்கிறது? நல்ல தூங்கு. கை காலெலாம் உனக்கு வலிக்குது, தலையெல்லாம் உனக்கு வலிக்குது, பாவம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிற, சோத்திரம் ராத்திரி வரைக்கும் செஞ்சுருக்கிற. நீ இந்த திங்கலும் போக விட்டால் கூட அடுத்த திங்களும் என்ன செய்யலாம்? ஆராதனைக்கு போகலாம். நீ படுத்து தூங்கு. ஸ்தோத்திரம். சாமுவேல் அப்படி நினச்சானா? இல்லை, கடத்த சந்தர்ப்பத்தை சாமுவேல் பயன்படுத்திக்கிட்டான். அல்ல இல்லையே, சத்தமாக சொல்லுங்கள். அல்ல இல்லோ, இப்போ அவன் எந்திரிக்கலாம் வச்சுக்காங்க, அவர் என்ன பண்ணியிருப்பார்? அவன் எழுந்திரிக்கவே இல்லை. கடவுள் என்ன பண்ணியிருப்பார்? போயிருப்பார், கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பார், சொல்லி சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா போயிடுவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். உபதேசம் நமக்கு வரும், கேட்கலன்னா ஆசீர்வாதங்கள் அப்படின்னு ஸ்தம்பிச்சு நின்றுடும். ஸ்தோத்திரம். சொல்கிறாரு ஆண்டவர், அவனும் தூக்கத்திலேயே பெச்சிட்டு எடுத்து போட்டு, யாரப்பா என்ன கூப்பிட்றது, பேசாமல் அவனை போயிடு, அப்புறம் நாளைக்கு வா, பொழுது முடிஞ்சு வா, பார்த்துக்கலாம் அப்படிலாம் அவன் சொல்லலை. கர்த்தாவே சொல்ல மடியேன் கேட்கிறேன். மனசஞ்சலமல்லாமல் கீழ்ப்படிந்தான். கைகளை வைத்து அலையிலே சத்தமாக சொல்லுங்கள். இந்த தீர்க்க தரிசிகளை நீங்கள் பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த சாதி பார்த்து உதவிக்கிட்ட அவன் பேசுகிறார், எலியா நீ உடனே முதல் அடையை சுட்டு கொண்டு என்கிட்ட வா. அவள்லாம் நிறைய சொல்கிறாள் பிரச்சனை, அவள் உண்மையான பிரச்சனை தான் சொல்கிறாள், தப்பான பிரச்சனைலாம் சொல்லலை, அவள் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மை தான் சொல்கிறாள். எனக்கு இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது, எனக்கும் என் மகனுக்கு தான் என்ன செய்கிறது இருக்குது, அவ்வளோ தான் பிறகெல்லாம் காலே நாங்கள் மறிக்க வேண்டியதுன்னு சொல்கிறாள். எலியாவுக்கு அது தெரியும். ஆனால் இதை விட விசுவாசம் ரொம்ப முக்கியம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கை வைத்து ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நீ முதல் அடியை சுட்டு என்னிடத்துல என்ன செய், கொண்டு வா, அப்புறம் பஞ்சம் தீர்கிற வரைக்கும். ஸ்தோத்திரம். உன் கலசத்துலேயோ பாத்திரத்துலேயோ மாவோ எண்ணோ என்ன செய்யாது, குறைந்து போவதே இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். உடனே கீழ்ப்படிந்தா பாருங்கள். கை வைத்து ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். அது பஞ்சம் தீர்வு வரைக்கும் இவனும் அவளும் அநேக நாள் சாப்பிட்டார்களாம். ஆலையிலே சத்தமாக சொல்லுங்கள். மன சஞ்சலம் இல்லாமல் என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பவுலோடு கர்த்தர் பேசுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி பேசுகிறார். மோசோடு என்ன பேசுகிறார்? ஆபிரகாம் தேவன், மீசாக்கின் தேவன் பேசுகிறார், அறிமுகப்படுத்த பேசுகிறார். ஆனால் சாமுவேல்கிட்ட என்ன பேசுனார் ஆண்டவர்? நான் கர்த்தர்னு பேசினாரா? இல்லவே இல்லை. என்ன சொல்லி கூப்பிட்றாரு? சாமுவேல் சாமுவேல், யார் கூப்பிட்றான்னு தெரியாது. ஆனாலும் அவன் எழுந்து முழங்கால் படியிட்டு, இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம்தான் என்று சொல்லி விளங்கிக்கிட்டு, சொல்லும் கர்த்தாவை அடியே என்ன செய்கிறேன், கேட்கிறேன். கைகளை வை தள்ளியிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஐஸ்வரம் வாலிபன் வந்தான் பாருங்கள் இயேசுநாதர்கிட்ட, நல்ல போது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொன்னார்? உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு, அதுதான் அவனுக்கு, அது மேலே தான் அவனுக்கு ஆசையாக இருந்தது. ஸ்தோத்திரம். இதுவும் எனக்கு வேணும், நித்திய ஜீவன் எனக்கும் வேணும். ஸ்தோத்திரம். அப்படி ஏதாவது வழி இருந்தால் சொல்லித்தா, ஆண்டவர்கிட்ட தான் சொல்கிறான். அப்படி ஏதாவது வழி இருந்தால் எனக்கு சொல்லித்தா. அவன் அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவர் ரொம்ப ரொம்ப சரியான ஒருவர், அவர் ஞானம் உள்ளவர் பாருங்க. இவன் எதுக்கு கிட்ட வரான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இவன் உள்ளத்தில் இவனுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ உடனே அவர் சொன்னார், நித்திய ஜீவன் அவனுக்கு வேணும், எல்லாத்தையும் விற்று தரித்திரத்தை கொடுத்து விட்டு நீ என்ன செய், பின்பற்றி. அவன் சந்தோஷமாக அதை செஞ்சானா? இல்லை பாருங்கள், அவன் துக்கமுகமாக கலையை தீவில் போட்டுட்டு போயிட்டான் பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை விட ஸ்தோத்திரம், இந்த ஆடு மாடு அவங்ககிட்ட ஆசை சொத்து சுகந்தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டான் பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறார், ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரம்பம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட மனமுள்ளவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொன்னார். கடுத்திருக்கு ஸ்தோத்திரம். நாகமான் பாருங்கள், உடனே எலிசாக்கிட்ட வராரு. ஸ்தோத்திரம். இப்போ எலிசா என்ன சொல்கிறாரு? நீ இப்போ யோர்தானில் 7 முறை என்ன செய்ய, ஸ்நானம் பண்ணு சொல்கிறாரு. அவன் சந்தோஷமாக போனான்னா? இல்லை பாருங்கள், அவன் எங்கள் ஊரில் எகிப்தில் இருக்கிற நயில் நதியை விட பெரிய நதி அந்த யோர்தான் நதி அப்படின்னு
கோபத்துல போறான். எப்படி எப்படி சொல்லுங்க, கோபத்துல போறாங்க. உபதேசங்க வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா அந்த உபதேசத்தை ஏத்துக்கணும். சூழ்நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நான் பவுலத்தான் சொல்றாரு, நான் மாமிசத்தோடு ரத்தத்தோடு யோசிக்காமல் அப்படிங்கிறான். கை வை தலையிலே சொல்வாள் எல்லோயா, உடனே நான் கீழ்ப்படிந்தேங்கிறான் பாருங்க. நாகமான் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு ரொம்ப கோபத்தோடு எரிச்சலோட போறான். அப்ப உடனே வேலைக்காரன் சொல்றான், ஐயா அவர் என்ன சொன்னார்? பாரமானது கடினமானது ஒன்று ஒண்ணுக்கு சொல்லவில்லை. இந்த யோர்தானை போய் ஏழு முறை ஆசனம் பண்ண சொன்னார், அவ்வளவு தானே சொன்னாரு. உடனே போய் கீழ்ப்படிந்தான் பாருங்க. உடனே அவன் போய் அவன் சொன்ன உடனே போயிட்டு அந்த யோர்தானில் போய் முழுகன உடனே அவன் சரீரம் சிறுபிடின் சரீரம் மாதிரி மாறி போச்சு, குஷ்டமெல்லாம் நீங்கி போச்சு. கடவுளுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்குது. அது ஒரு நாளும் பின்வாங்கவே பின்வாங்காது. அது ஒரு நாள் தோற்று போகவே போகாது. அது ஒரு நாள் முடியாது என்று சொல்லவே சொல்லாது. அதை சொன்னால் அது கட்டாயம் நிறைவேறும். கைகளை தட்டினால் அலையிலே சொல்லுங்க. அலையலோயா பிதாவே, இந்த நல்ல அருமையான பகல் நேரத்துக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரங்கள் அற்புதமாக நடத்துவீராக. எல்லா தேசத்தின் மேலும் எல்லா ஜனத்தின் மேலும் எங்கள் மேலும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. உமக்கே ஸ்தோத்திர ஐயா. நாங்கள் கேட்ட அந்த வாக்குத்தின் வசனத்தின்படியே எல்லா ஆண்டவரே பகுதியிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தரங்கள் உண்டாக்குவீராக. திடமனத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும். உண்மை உத்தமமாய் பின்பற்ற உத்தமமாய் சேவிக்கிற ஆண்டவரே ஒரு இருதயத்தை எங்களுக்கு தார். இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஒளித்தை சபையிலும் கட்டி எழுப்புவீராக. இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. இளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக தேவடைய அன்போ பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கும் இன்றைக்கு சகல பரிசுத்த வன்கோடும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை முட்டிய போதளித்திருப்பதாக. ஆமே. சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரங்கள்